rajamatrimony.com. உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜமேட்ரிமோனியில். வெப்சைட் லிங்க், ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. சனி வக்ர பயிற்சி 2023 உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஃபேவரபுளா இருக்கா, எந்த மாதிரியான கெயின்ஃபுல்லான பலன்கள் கிடைக்க போகுது, எந்த வகையில கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டீடெயிலான ப்ரிடிக்ஷன் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ அந்த சனி வக்ரம் நிலை அடைய போறாரு. இந்த வக்ர நிலை எப்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா June 18 முதல் November 5 வரைக்கும், அதாவது சுமார் 141 நாட்கள் சனி பகவான் வக்ர நிலைக்கு போக போறாரு. இது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஃபேவரா அன்ஃபேவரா அப்படிங்கிற ஒரு டீடெயிலான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோல கிளியர் கட்டா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நாங்கள் போகிற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ரிஷபராசி மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் உடைய நட்சத்திரத்துக்கு 10வது வீட்டில் வக்ரம் அடைய போறாரு. இந்த 10வது வீடு அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 10வது வீட்டில் சனி பகவான் வக்ரம் ஆக போறாரு. ஆகவே இந்த 10வது வீட்டை ஆக்டிவேட் பண்ண போறாரு. 10வது வீட்டில் இருந்து இன்னும் 3 இடங்களை ஆக்டிவேட் பண்ண போறாரு. அது என்னென்ன இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 12வது வீடு, அதாவது விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12வது வீட்டை தன்னுடைய 3வது பார்வையில ஆக்டிவேட் பண்ண போறாரு. இது மட்டும் இல்லாம தன்னுடைய 7வது பார்வையில உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 4வது வீடு, சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யாஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது வீட்டையும் ஆக்டிவேட் பண்ண போறாரு. மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 7வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானம், கணவன் மனைவி உறவுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம், நட்பு வட்டாரங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், சமூக அந்தஸ்து, கூட்டு தொழில குறிக்கக்கூடிய ஸ்தானம், இப்படிலாம் சொல்லக்கூடிய இந்த 7வது வீட்டையும் ஆக்டிவேட் பண்றாரு. 4 மேஜரான ஹவுஸை வந்து ஆக்டிவேட் பண்றாரு. ஸோ இது வந்துட்டு இது ரீதியா உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு, எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதா உங்களுடைய ராசிக்கு 10வது வீடு ஜீவனஸ்தானத்தை சனி பகவான் வக்ர நிலையில இருந்து ஆக்டிவேட் பண்ண போறாரு. அதாவது பொதுவாக சனி பகவான் 10ல பணமா இருந்தாருனாக்கா நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்குவார், ஆனா வேலையில பணிச்சுமை அதிகமா இருக்கும். அப்படியே வேலை 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 வேலைனா அப்படியே வேலை கிடைச்ச அந்த ஒரு உற்சாகத்துல உங்களுடைய ஒர்க்ல மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் போகுமே தவிர மற்ற விஷயங்களை நீங்க திரும்பி கூட பாத்துருக்க மாட்டீங்க, குடும்பத்தை திரும்பி பாத்துருக்க மாட்டீங்க, பெருசா யாரு கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான சான்சஸ் கிடைச்சிருக்காது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம கொஞ்சம் அப்படியே மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கலாம். பொதுவா 10ல சனி பகவான் இருந்தா வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணிடுவாரு, வாய்ப்புகளை அதிகமா கொடுப்பாரு. பட் அதே சமயம் அலைச்சலையும் கொஞ்சம் மன உளைச்சலையும் அதோட பணிச்சுமை, ஒர்க் சம்பந்தமான அந்த ஒரு கில்ட்டி ஃபீல்னஸ் இதெல்லாம் உருவாக்கி விட்டுருவாரு. இது வரைக்கும் கொஞ்சம் மன ரீதியா கொஞ்சம் ஃப்ரீ இல்லாம அப்படியே ஆடிக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருந்த மாதிரியான, கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருந்த மாதிரியான, ஏதோ உங்களுடைய தொழில் நிமித்தமாகவும் இருக்கலாம், உங்களுடைய உத்தியோக நிமித்தமாகவும் இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில பணம் சார்ந்த விஷயத்துக்காக ரொம்ப அலையிறது, ரொம்ப ஒர்க் பண்றது, ஹார்ட் ஒர்க் பண்றது, ஒரு பொறுப்பை கைப்பற்றி அந்த பொறுப்பை தலைமை தாங்கி நடத்துறது, எது பண்ணாலும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க. சோ இதுதான் 10வது வீட்டுல சனி பகவான் வரும்போது பொதுவா ஏற்படுறது. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த தொழில் தொடங்கணும்னு நினைச்சிருந்தவங்க எல்லாம் தொழில் தொடங்கியிருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு அந்த சிந்தனை எழுச்சி பெற்றிருக்கும், தொழில் ஆரம்பிக்கணும், தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற சிந்தனை எழுச்சி பெற்றிருக்கும். வேலையே இல்லாதவங்க, உத்தியோகமே இல்லாதவங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை வந்திருக்கும். ஒரு சிலர் உத்தியோகத்துக்குள்ள பூந்திருப்பாங்க, பூந்ததுக்கு பிறகு பணிச்சுமை அதிகரிச்சிருக்கும், பொறுப்புகள் அதிகரிச்சிருக்கும். சோ இதுதான் பொதுவா சனி பகவான் 10ல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப சனி பகவான் வக்ரம் அடைய போறாரு. இது வந்துட்டு நீங்க ஒரு வகையில ஃபேவரா பார்க்கலாம், ஒரு வகையில அன்பேவரபிளா பார்க்கலாம். ஃபேவர் என்னன்னாக்கா இந்த பணிச்சுமை, ரொம்ப அலைச்சலா உளைச்சலா இருந்த மன உளைச்சலா இருந்த அந்த விஷயங்கள்லாம் குறைய போகுது. பட் இருந்தாலும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு டைமிங்ல தொழில் உத்தியோகம் நிமித்தமா இருந்த பணிச்சுமை குறைய போகுது. அட் சேம் டைம் வந்துட்டு புதுசா ஏதாச்சும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய தொழிலேயே உத்தியோகத்திலேயே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சக பணியாளர்களோட தேவையில்லாத வாக்குவாதங்கள், மன கருத்து போராட்டங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சம்பந்தமே இல்லாம வரும், திடீர்னு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆகவே அது சார்ந்த வகையில கேர்ஃபுல்லா இருக்கும். பட் இருந்தாலுமே கொஞ்சம் ரிலாக்ஸ், கொஞ்சம் உங்களை திடப்படுத்தி கொள்றதுக்கான வாய்ப்புகளை சனி பகவான் கொடுக்குறாரு. உங்க ஹெல்த் வைஸா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாரு. இது நாள் வரைக்கும் ரொம்ப அலைஞ்சிட்டீங்க, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டுட்டீங்க, ரொம்ப கமிட்மெண்ட்ல போய் சிக்கிக்கிட்டீங்க, இப்ப அதுலேயே இருந்து கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்குறாரு சனி பகவான். சோ இந்த கோல்டன் பீரியடை சரியா பயன்படுத்திக்கோங்க. நீங்க இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய சூழ்நிலைகளை தக்க வச்சுக்கணும், இதைதான் சனி பகவான் வலியுறுத்தி கூறுறாரு. வக்ரம் அடைகிற காலகட்டத்தில் சனி பகவான் பலம் இழப்பாரு. ஆகவே பணிச்சுமை குறையும், ஆனா உங்களுடைய தொழிலுக்கோ உத்தியோகத்துக்கோ உத்தரவாதம் கிடையாது. இதை நான் எதுக்கு வலியுறுத்தி சொல்றேன்னா, திடீர்னு இடையில ஏற்படுற ஒரு சில சூட்சபமான ஒரு சில பிரச்சனைகளால உங்களுடைய உத்தியோகத்துல குழப்பங்கள் வரலாம், உங்களுடைய தொழில குழப்பங்கள் வரலாம். ஆகவே அது சார்ந்த வகையில கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இந்த 141 டே சனி பகவான் வக்ர நிலையில சஞ்சாரம் செய்வாரு. இது வந்துட்டு உங்க மனநிலை ரீதியா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாரு. அட் சேம் டைம் வந்துட்டு உங்க உத்தியோகத்துல கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது
ஒரு சிலருக்கு ஸ்டார்டிங்ல ஏற்படலாம், ஒரு சிலருக்கு கடைசி காலகட்டத்தில் ஏற்படலாம், அதாவது 141 டேஸ் முடியக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படலாம். ஆகவே கேர்ஃபுல்லா ஃப்ரீயா மைண்ட கூலா வச்சுட்டு செயல்படுறது நல்லது. இந்த ஒரு காலகட்டத்தில் தொழில அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் தேவையில்லை, இருக்கிறத வச்சு இம்ப்ரூவ் பண்றதுக்கு பாருங்க. இப்போ கொஞ்சம் மன மகிழ்ச்சி எல்லாம் தென்படும். நம்ம பண்ற தொழில பெருசா ப்ராஃபிட் நம்ம கெயின் பண்ணலனாலும் போட்டு அந்த ஒரு முதலையாச்சு நம்ம எடுத்துட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு மகிழ்ச்சி எல்லாம் இருக்கும். சோ அந்த ஒரு கிளியாரிட்டி தரேன். ஆகவே தொழில் உத்தியோகத்தை பொறுத்த அளவுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திருப்பீங்க ஒரு சிலர். அட் சேம் டைம் வந்துட்டு கிடைச்சிருக்க விஷயத்தை தக்க வச்சுக்கணும். இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் மன அமைதியோட பொறுமையா ஃப்ரீயா செயல்பட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கெயின் உங்களுடைய தொழில் உத்தியோகத்தில் டெஃபினட்டா தென்படும். திடீர் பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இடம் கொடுக்காதீங்க. எல்லாரையும் நண்பனா அனுசரிச்சுக்கோங்க. யாரையும் வாக்குவாதம் சண்டை சச்சரவுன்னு போகாதீங்க. சக ஊழியர்களை அனுசரிச்சுக்கோங்க. மேல் அதிகாரிகளுடைய அங்கீகாரத்தை பெறுறதுக்கு கொஞ்சம் கடுமையா ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே சுமைகள், பெருசா இருக்கக்கூடிய சுமைகள், ரொம்ப நாளா தொழில் உத்தியோகம் நிமித்தமா இருக்கக்கூடிய அந்த ஒரு கவலைகள்லாம் அந்த ஒரு காலகட்டத்தில் டெஃபினட்டா குறையும். அதுக்கு நான் ஷோரிட்டி தரேன். அடுத்ததா சனி பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 4வது வீடு, அதாவது ரிஷப ராசியிலிருந்து 4வது வீடு, சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யாஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த 4வது வீட்டை வக்ரம் பெற்ற சனி பகவான் பாக்குறாரு. அந்த இடத்த குரு பகவானும் பாக்குறாரு. இப்ப குரு பலம் ஓங்க போது, சனி பலம் குறைய போது. ஆகவே சனி பகவான் செயல் இழக்கிறாரு. சுகஸ்தானம் அப்படிங்கிறது உங்களை குறிக்கக்கூடிய இடம். அது உங்களுடைய நிம்மதி, உங்களுடைய மனம், இது சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம். நீங்க எப்படி ஹாப்பியான மைண்ட் செட்ல இருக்கீங்களா, நல்லா 3 வேளைக்கு நல்ல உணவு கிடைக்குதா, நல்லா சுகபோகமா இருக்கீங்களா, அதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் அந்த 4வது வீடு. சோ அந்த 4th ஹவுஸ் சனி வக்ரம் பெற்ற சனி பாக்குறாரு, குருவும் பாக்குறாரு, பலம் வாய்ந்த குரு பாக்குறாரு. ஆகவே இப்ப குரு பலம் அதிகரிக்க போது அப்படிங்கிறதுனால மன உளைச்சல், பெருசா இருந்த அந்த மன உளைச்சல், மனக்கவலை, நீண்ட நாளா உங்களை துரத்திக்கிட்டு இருந்த அந்த ஒரு பிரச்சனைகள், இதெல்லாம் குறைய போகுது. ஆகவே உங்களுடைய மனம் ரீதியா கொஞ்சம் ப்ரௌடா ஃபீல் பண்ண போறீங்க, கொஞ்சம் பெட்டரா ஆக போறீங்க, ஒரு நிம்மதியான சூழ்நிலையில கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சனி பகவான் இதனால் வரைக்கும் உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்த்ததுனால ஒரு நிலையற்ற மனம், நிலையற்ற சந்தோஷம், இதெல்லாம் அப்படியே தென்பட்டிருக்கும். ஒரு நேரத்தை போல இருந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா குருவும் பாக்குறாரு அப்படிங்கிறதுனால சந்தோஷமும் கவலையும் கலந்த ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கும். இப்போ அந்த கவலையான சூழ்நிலை அப்படியே ஓவராலா டிம் ஆக போகுது. இப்போ குரு பலம் பிரைட் ஆக போகுது அப்படிங்கிறதுனால மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை அதிகரிக்க போகுது. குடும்பத்துல சுப விசேஷங்கள் நடக்கலாம், உங்களுக்கே சுப விசேஷங்கள் ஏதாச்சும் நடக்கலாம், நீங்க சுபகாரியம் சம்பந்தமான ஏதாச்சும் ஒரு செயல்பாடுல இறங்கலாம், புதுசா வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, வண்டி வாகனங்களுக்கு வாங்கின அந்த ஒரு டியூ, அந்த ஒரு கடன் எல்லாம் ஓவராலா கட்டி முடிக்கிறது, ஏதோ ஒரு வகையில உங்க மன ரீதியா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. புதுசா ஒரு விஷயம் வந்து சேரலாம் உங்க ஃபேமிலியில, அது வாகன ரீதியா இருக்கலாம், இல்லைனாக்கா ஏதோ ஒரு மனிதர்கள் ரீதியா இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க வந்து உங்க ஃபேமிலியோட ஜாயின்ட் ஆகலாம், இல்லைனா புதுசா ஏதாச்சும் சுகபோகமான பொருட்கள் வாங்கலாம். குருபாலம் இருக்கிறதுனால இந்த வண்டி வாகனங்கள் இதெல்லாம் ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களாம் இந்த ஒரு டைமிங்ல வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விரயஸ்தானத்துல வேற குரு பிளஸ் ராகு இருக்காரு. பட் இருந்தாலும் சனி பார்வை குறையுது. ராகு உங்களுடைய ஆசைகளை அதிகப்படுத்தி விட்டு செலவு செய்ய வைப்பாரு. குரு ஆனா அதை தண்ட செலவா மாத்தாம முடிஞ்ச வரைக்கும் பயனுள்ள செலவா கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாரு. இந்த குரு சுகஸ்தானத்தை பாக்குறதுனால இது வண்டி வாகனம் வீடு சார்ந்த செலவுகளா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு கிளியாரிட்டி ஒண்ணு கிடைச்சு. ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா சுகஸ்தானத்தை சனி பகவான் பலம் இழந்த சனி பாக்குறது, தாயார் வழியில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், தாயாருடைய சப்போர்ட் இருக்கும். குரு பலம் அதிகரிக்கிறதுனால தாயாருக்கு ஹெல்த் வைஸா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, தாயாருடைய பூர்ணமான சப்போர்ட் இருக்கு. தாயாருக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் கருத்து வேறுபாடா போயிருக்கும், தாயாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிருக்கும். ஆனா இப்போ வக்ரம் பெற்ற சனியினால குரு பலம் அதிகரிக்குது அப்படிங்கறதுனால தாயாரோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது, தாயாரோட மனம் விட்டு பேசுறது, தாயார்கிட்ட புது புது விஷயங்களை சொல்றது, அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிறது, தாயாரோட இருந்த கருத்து போராட்டங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள்லாம் குறையிறது, தாயாரோட ஹெல்த் வைஸா இம்ப்ரூவ் ஆகுறது, மன ரீதியாவும் இம்ப்ரூவ் ஆகுறது, உங்களை பார்த்தவங்களுடைய தாயாருக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி ஏற்படுறது. சோ இதெல்லாம் தாயார் வயசா இருக்கக்கூடிய தாயார் வழி உறவுகளால உங்களுக்கு ஆதாயமும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்டும் ஏற்பட போகுதுன்னு வச்சுக்கலாம். அதே போல இந்த 4th ஹவுஸ் அப்படிங்கிறது வித்யாஸ்தானம் சொல்லப்படுது, அதாவது கல்வியை குறிக்கக்கூடிய இடம். இந்த 4th ஹவுஸ் நல்ல பிரைட்டா இருந்தாதான் கல்வி ரீதியா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆகவே மாணவ மாணவிகளுக்கு இந்த ஒரு பீரியட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சனி பலம் இழக்கிறாரு, குரு பலம் அதிகரிக்கிறது. ஆகவே இந்த ஒரு டைமிங்ல நல்ல ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களை அதிகமா படிப்பாங்க, அறிவு சார்ந்த ஏதாச்சும் டெக்னிக்கலா யோசிப்பாங்க, படிப்புல எப்படி எப்படிலாம் டெக்னிக்கலா யோசிச்சு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறது, நல்ல மார்க் எப்படி ஸ்கோர் பண்றது, இப்படி போகும் சிந்தனைலாம். இதனால வரைக்கும் படிப்புல ஒரு பெருசா இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது, ஏதோ ஒரு மன உளைச்சல் மாணவர்கள் மனதை போட்டு ஒரு பாடுபடுத்திருக்கும், ஒரு நிலையற்ற தன்மையை காட்டியிருக்கும். திடீர்னு பார்த்தா படிக்கணுங்கிற எண்ணமும் இருக்கும், அதே சமயத்துல எதுக்கு படிச்சுக்கிட்டு நம்ம வேற ஏதாச்சும் ஒர்க் பண்ணலாம், வேற ஏதாச்சும் ட்ராக் மாத்தலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையும் இருந்திருக்கும். இப்ப படிப்பு மேல கவனம் அதிகமா போகும், படிச்சாதான் லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் புரிய வரும். ஆகவே மாணவ மாணவிகள் படிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிப்பாங்க. மேல் படிப்பு படிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு டைமிங்ல அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நல்லா கிடைக்குது, நல்ல வாய்ப்புகள் கிடைக்குது. நினைக்கிற படிப்பு, நினைக்கிற விஷயத்தை எடுத்து படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. ஆகவே இந்த 141 டேஸ் மாணவ மாணவிகளுக்கும் நல்ல ஒரு பிரைட்டா தெரியுது. சோ வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும். கொஞ்சம் சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட் அப்படி இப்படி இருந்தாலும் அதை நீங்க கேட்ச் ஓவர் பண்ணிடுவீங்க. ஆகவே வாய்ப்புகள் அதிகமா கிடைக்குது, அதை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா மாணவ மாணவிகள் ஒரு நல்ல நிலைக்கு வந்துடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதோட இந்த 4
ஃபோர்த் ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஒழுக்கம், உங்களுடைய ஆரோக்கியம், இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். இப்போ வந்து நற்சிந்தனைகள் அதிகரிக்க போதுன்னு சொல்லலாம். சனி பகவானுடைய அந்த தேவையற்ற சிந்தனைகள்லாம் இப்போ இருக்காது பெருசா. இந்த ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றது, ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றது, நெகட்டிவிட்டியா ஃபீல் பண்றது, நெகட்டிவிட்டியா திங்க் பண்றது, அதெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட சுத்தமா இருக்காது. திங்க் பாசிட்டிவிட்டி, மூவ் பாசிட்டிவிட்டி, எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டியா இப்போ கன்வெர்ட் ஆக போகுது. நல்ல ஒழுக்கமான ஒரு மனிதரா மாற போறீங்க. உங்களை அறியாமலே அது நடக்கும். சில விஷயங்கள்லாம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். ஆகவே இந்த ஒழுக்கம் இதெல்லாம் அதிகரிக்க போது அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஹெல்த் வைஸா இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போறீங்க. உடல் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடமே இதுதான். ஏன்னா சுகஸ்தானம் உங்களை குறிக்கக்கூடிய இடம். உங்களுடைய மனம் மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னாலே உங்க ஹெல்த்தும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு தான் அர்த்தம். இந்த வகையில உங்க ஹெல்த் வைஸா இது வரைக்கும் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு டைமிங் பீரியட்ல ஹெல்த் வைஸா இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போறீங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் டைம் கிடைக்க போகுது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போறீங்க. ஆகவே கொஞ்சம் மன அமைதியோட உங்க ஹெல்த்ல இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் கியூர் பண்ண போறீங்க. விரைய செலவுகள் இருக்கலாம். ஏன்னா விரைய ஸ்தானத்துல குரு ராகு இருக்காரு. குரு மேக்சிமம் சுப விரயமா கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாரு. ராகு இருக்கிறதுனால மெடிக்கல் செலவுகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலுமே நீண்ட நாளா இருக்கிற பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைக்குதுன்னு அந்த ஒரு கிளியரிட்டிக்கு வந்துடணும் நீங்க. ஆகவே குரு பார்வை சுகஸ்தானத்துல விழுறதுனால, சனி பலம் குறையறதுனால ஹெல்த் வைஸா இம்ப்ரூவ்மெண்ட், நீண்ட நாளா பட்டு வந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்க போது. ஆகவே ஹெல்த் வைஸா நல்ல ஒரு திருப்தி அடையக்கூடிய ஒரு மனநிலை, நல்ல ஆக்டிவா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை, அதெல்லாம் அந்த ஒரு டைமிங்ல நல்ல எக்ஸலண்டா கிரியேட் ஆக போது. சோ இந்த சான்ஸை சரியா பயன்படுத்திக்கங்க. பயன்படுத்திட்டு நல்லா உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சனி பகவான் கிரியேட் பண்ணி கொடுக்கிறாருங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்ததா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏழாவது வீடு கலத்திர ஸ்தானம், அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம். இதை வந்துட்டு சனி பகவான் பாக்குறாரு. பொதுவா பலமுள்ள சனி பார்த்தாருன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வக்ரம் அடையாம சனி பகவான் நேர்கதியில சஞ்சாரம் செய்யும் போது வாழ்க்கை துணை வைசா, அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வைசா பிரச்சனைகள், அவர்களால மனக்கவலைகள், கணவன் மனைவி உறவுல ஒரு பிடிப்பு இல்லாத நிலை, வாக்குவாதம் அதிகமா இருக்கிறது, சண்டை சச்சரவு அதிகமா இருக்கிறது, குடும்பத்துல நிம்மதியற்ற சூழ்நிலைகள் கிரியேட் ஆகிறது, பேசின விஷயத்தையே திரும்ப திரும்ப பேசுறது, ஒரு திருப்தி இல்லாத மனநிலை கிரியேட் ஆகிறது, ஒரு சிலருக்கு நம்ம அவசரப்பட்டோமோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் கிரியேட் ஆகிறது. இதெல்லாம் வாழ்க்கை துணை திருமண வாழ்க்கை சார்ந்த வகையில ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு பார்த்தோம்னாக்கா திருமணம் முயற்சிகள் தடைபட்டு போறது, வரன் அப்படியே பார்ப்பாங்க, அப்படியே தட்டி தட்டி அப்படியே போயிருக்கும். இவங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிச்சா இவங்களுக்கு பிடிக்காது, அப்படியே தட்டி 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 அப்படியே போயிருக்கும். ஆகவே திருமண முயற்சிகள்ல தடை, அதாவது இந்த திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம்லாம் இருக்கும், அதை முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கும். ஆனா சுச்சுவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா கை கொடுக்காது, அப்படியே தள்ளி தள்ளி போயிருக்கும். சோ அது போல ஒரு சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகுறதுலாம் அந்த சனி பகவானுடைய பார்வை ஏழாவது வீட்டில் இருக்கிறதுனாலதான். இப்ப பலம் இழக்கிறாரு சனி பகவான் இந்த 141 days. உங்களுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்புகளை கிரியேட் பண்றாரு. நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்னன்னாக்கா, இந்த டைமிங்ல நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு வரணும் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சி வெற்றி கொடுக்கும். ஆகவே திருமண வாழ்க்கையில அடியெடுத்து வைக்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். செகண்ட் திங் என்னன்னா, 7th house சனி பகவான் வக்ரம் அடைந்த சனி பகவான் பாக்குறதுனால கணவன் மனைவி உறவுல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் முடிவுக்கு வரும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கலாம். ஏன்னா சனி பலம் நல்லா போர்ஸா இருக்கு. 10th பார்வையில பாக்குறாரு, தன்னுடைய 10th பார்வையால சனி பகவான் உங்களுடைய ஏழாவது வீட்டை பாக்குறாரு. ஆகவே நல்லா போர்ஸா இருக்கு. ஆகவே ஒரு சிலருக்கு ரொம்ப பிரச்சனைகள் கொஞ்சம் ஹைப்பா இருந்திருக்கலாம், வாழ்க்கை துணையோட ரொம்ப போராட்டமா போயிருக்கலாம். இது ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் நான் சொல்ல முடியாது. பொதுவா ஒரு விஷயத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். சுய ஜாதகம் வலுவா இருக்கு, தசாபுக்தி உங்களுக்கு ஃபேவரா இருக்குனாக்கா, இப்ப நான் சொல்ற பலன்ல ஒரு 5% உங்களுக்கு நடந்தாலே அது பெரிய விஷயம். நல்ல பலன், நான் சொல்லியிருக்க நல்ல பலன்லாம் ஒரு 25-50% டெஃபினட்டா நடக்கும் உங்க சுய ஜாதகம் வலுவா இருக்குங்கிற பட்சத்துல. அதே போல ரொம்ப பேடா இருக்குனாக்கா, தசாபுக்தியும் சரியில்லை, கிரகநிலையும் சரியில்லை அப்படின்னாக்கா, இப்ப நான் சொல்லியிருக்க அந்த கெடுபலன்லாம் கொஞ்சம் அதிகமா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இதை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். இப்போ ஓவராலா பார்க்கும்போது நல்லா போர்ஸா சனி பார்வை 7th house இருக்கு, அதாவது வக்ரம் அடையாததுக்கு முன்னாடி. இப்ப நான் வந்துட்டு முந்தைய காலத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஆகவே இந்த உறவு நிலைகள்ல கொஞ்சம் விரிசல்கள், கொஞ்சம் கசப்பு தன்மை இதெல்லாம் தென்பட்டிருக்கலாம். கொஞ்சம் பேருக்கு அதிகமா இருந்திருக்கலாம், இன்னும் சிலருக்கு அப்படியே பட்டும் படாம இருந்திருக்கலாம். சோ இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னு ஒரு சிலருக்கு நடந்திருக்கலாம். இப்போ அந்த தன்மை எல்லாம் மறைய போகுது. இப்ப சனி பகவான் பின்னோக்கி வக்ரம் ஆகுறாரு. ஆகவே இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள், கவலைகள், வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன வருத்தங்கள் இதெல்லாம் குறைய போகுது. வாழ்க்கை துணையோட மீண்டும் இணைய போறீங்க, நல்லா மகிழ்ச்சியா நாட்களை கழிக்க போறீங்க, நல்ல ஒரு சூழ்நிலைகள் கிரியேட் ஆக போகுது. சோ இதான் சனி வக்ரம் அடைகிற சனி வலியுறுத்தி சொல்றாரு. இதனால் வரைக்கும் உங்களுக்கு இடையில ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உங்க ரெண்டு பேருக்கு சண்டையை ஏற்படுத்தினேன், வாக்குவாதத்தை ஏற்படுத்தினேன். இப்ப நானே பலம் இழக்கிறேன். இந்த பலம் இழக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படும், இது உங்க உறவை இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறது தான் சனி பகவான் சொல்றாரு. ஆகவே இந்த ஒரு டைமிங்ல முக்கியமான, அதாவது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு கெயின்ஃபுல்லான பலன்கள் டெஃபினட்டா கிடைக்கும். வாழ்க்கை துணையோட சப்போர்ட் கிடைக்கும். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், இவ்வளவு நாள் எகெயின்ஸா பேசியிருந்தாங்க, இப்ப திடீர்னு பார்த்தா நம்மளுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்களேன்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆகவே நீங்க செய்யற விஷயங்கள் எல்லாம் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். அதே போல வாழ்க்கை துணையுடைய ஹெல்த் வைஸா ஏதாச்சும் பிரச்சனைகளை சனி பகவான் ஏற்படுத்திருப்பாரு. ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவு அப்படி ஏற்படுத்திருப்பாரு, இன்னும் சிலருக்கு இப்படி, அதாவது ஹெல்த் வைஸா இஸ்யூஸ் ஏற்படுத்தி மனக்கவலைகளை ஏற்படுத்திருப்பாரு. ஆகவே ஹெல்த் வைஸா உங்க வாழ்க்கை துணைக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கு, இதனால அவதிப்பட்டு வராங்க அப்படின்னாக்கா, இப்ப நல்ல ஒரு ரெமெடி கிடைக்கும்.
கிடைக்க போகுது, நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்க போகுது, வாழ்க்கை துணையால உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. ஓவராலா சனி வக்ரம் அடைகிறது என்ன சொல்லுதுன்னா வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. ஸோ இந்த இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதேபோல நட்பு வட்டாரம் வகையில நல்ல ஒரு ஆதாயமான பலன்கள் கிடைக்கும். அதே சமயத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா நண்பர்களுடைய வருகை இதெல்லாம் அதிகமா இருக்கும், நண்பர்களால செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆகவே எதுவும் அளவுக்கு மீறாமல் இருக்கிறதே நல்லது. ஆகவே அந்த ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறது உங்கள்ட்ட இருக்கணும். இந்த டைமிங்ல நண்பர்களால ஆதாயங்களும் கிடைக்கும், நண்பர்களுடைய உதவி அதிகமா கிடைக்கும், கூட்டு தொழில் செய்யக்கூடியவருக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும், கூட்டு தொழில இருந்த குழப்பங்கள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் குறையும், நண்பர்களுடைய இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து ஒற்றுமையா பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்க இழந்த அந்த சமூக அந்தஸ்து எல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் திரும்ப கிடைக்கும். நீங்க எதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் அந்த ஒரு டைமிங்ல கிடைக்கும். சனி பலம் இழக்கிறதுனால உங்களுக்கு சாதக போக்கு தென்படுது. அடுத்து 12th சனி பகவான் பாக்குறாரு. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 12th விரயஸ்தானம், அயனசயன, போகஸ்தானம், மோட்சஸ்தானம். இதுல குரு ராகு. ராகு இருந்தாலே அலைச்சல், மன உளைச்சல், சரியில்லாத சிந்தனைகள், அதிகப்படியான ஆசைகள், இரவுகள்ல தூக்கம் இல்லாம இருக்கிறது, தூக்கம் இல்லாம உழைக்கிறது, செலவு அதிகமா இருக்கிறது. இந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துல சேர்ந்தவங்க பிறந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா ஹோட்டல் சாப்பாடு எடுத்திருப்பாங்க, வெளியில சாப்பிடுறது, நல்ல சாப்பாடுன்னு நினைச்சிட்டு வெளியில சாப்பிடுவாங்க, நிம்மதியா சாப்பிடணும்னு நினைச்சிட்டு வெளியில சாப்பிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்குள்ளதான் வந்திருப்பீங்க, அதிகமா வெளியில சாப்பிட்டுருப்பீங்க. ஆகவே ராகு ஆசைகளை தூண்டி, நாக்கூடிய ருசியை தூண்டி உங்களை வெளியில சாப்பிட வச்சிருப்பாரு. குரு ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணி வச்சிருக்காரு. ரொம்ப அதிகமா வெளில சாப்பாடு, அப்பப்போ வீட்லயே வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி வச்சிருக்காரு. சனி பார்வை இருந்த காலகட்டத்தில் ரொம்ப பேட், ரொம்ப அதிகமான ஆசை, ஆசையால தேவையில்லாத கமிட்மெண்ட்ல போய் மாற்றுறது, உங்களுடைய சக்திக்கு மீறிய பொருட்களை வாங்குறது, இதனால மன குளைச்சலுக்கு ஆளாகிறது, இப்படி கொண்டு போயிருக்கும். வக்ரம் அடைந்த சனியுடைய பார்வை பிளஸ் குரு பிளஸ் ராகு இதோட காம்பினேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செலவு இருக்கு, சுபவிரய செலவு அதிகமா இருக்கு, உங்களுக்கு ஆதாயம் சேர்க்கக்கூடிய செலவு அதிகமா இருக்கு, உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு செலவு அதிகமா பண்ண போறீங்க, உங்களுடைய ஆசைகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஏன்னா இதனால வரைக்கும் நீங்க ஆசைப்பட்டதுனால அந்த ஒரு விஷயத்தை வாங்கி வச்சுட்டு என்ன பாடுபடுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். ஆகவே இப்போ ஆசைக்கு இடம் கொடுக்காம உங்களுடைய முயற்சிக்கும், மற்றவருடைய உணர்ச்சிக்கும், மற்றவருடைய நிம்மதிக்கும் இடம் கொடுத்து இப்ப நல்ல ஒரு கெயின்ஃபுல்லான பலனை அறுவடை செய்ய போறீங்க. ஆகவே இந்த ஒரு காலகட்டத்தில் அர்த்தமுள்ள செலவுகள் அதிகமா இருக்கும். பொருளாதார ரீதியா பார்க்கும்போது வரவும் இருக்கு செலவும் இருக்கு, ஆனா எல்லாம் நியூட்ரல் ஆகுது. பொருளாதார ரீதியா ரொம்ப பெருசா கமிட்மெண்ட் இருக்கு, பட் இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ற பவரும் உங்கள்ட்ட இருக்கு, அதை தாங்கிக்கிற சக்தி இருக்கு. ஸோ இதை விட என்ன வேணும், ஒரு மன நிம்மதி கிடைக்குது, கொஞ்சம் ஹோல் ஃப்ரீனஸ் கிடைக்குது. ஸோ இந்த டைமிங் நல்ல ஒரு கிரேட்டான டைமிங் தான். 141 days உங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கு. ஸோ சான்ஸை சரியா பயன்படுத்திக்கீங்க. இதில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் கவனமா இருந்தது, நல்ல விஷயத்த கூட நீங்க காது கொடுத்து கேட்கலனாலும் பரவாயில்ல. நான் சொல்லியிருக்க கொஞ்சம் பேடான கமெண்ட்ஸ், அதாவது பேடான அந்த ப்ரெடிக்ஷனுக்கு கொஞ்சம் அந்த விஷயத்திலாம் கேர்ஃபுல்லா வாங்க. சரி, இதை நான் உங்களுக்கு பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்லல, இது எல்லாருக்கும் நடக்கும் அப்படிங்கிறதுலாம் நிச்சயம் கிடையாது. இதோட சிம்டம்ஸ் ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஓவராலா பார்க்கும்போது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி ஃபேவரபுளா தான் இருக்கு. ஸோ வர வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு சிந்தனையை தெளிவா வச்சுக்கிட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிச்சிங்கன்னா டெஃபினட்டா நீங்க நினைக்கிறது, நீங்க எதை அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ அது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்க கைக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். மேலும் நம்மளோட சேனல்ல 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான், ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல நிறைய நண்பர்கள் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க. இது போன்ற நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை உங்களை ஷேர் பண்ணிக்கிறது நான் தயாரா இருக்கேன். அதே போல நம்மளோட சேனல்ல இருக்க முடியும் நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள், இந்த ஜேனர்ல எல்லாருடைய கேரக்டர் பத்தின ஒரு கிளியாரிட்டியான விஷயங்கள் நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கோம். ஸோ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ப்ரெடிக்ஷன் நம்மளோட சேனல் ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கோம். அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல நம்மளோட சேனல்ல இருக்க முடியும் குரு பயிற்சி, இந்த வருடத்துக்கான குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், வருட பலன்கள். இப்ப தமிழ் மாதத்துக்கு கூட இப்ப ரீசெண்டா பதிவிட்டு இருக்கோம் தமிழ் வருட பலன்கள், அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளோட சேனல்ல பதிவிட்டு இருக்கோம். ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே பதிவிட்டு இருக்கோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க, உங்க லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்க, ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், இந்த இயர் இப்படிதான் போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இது போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்கள்.